ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு கேரக்டர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க கைஸ். லான்ச் பண்ண போகிறாங்க, ஆக்சுவலாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன கேரக்டர், எப்படி இருக்குது, அதோடய பவர் என்ன, அது எந்த கண்ட்ரியோடது, யார் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரீபப்ளிக் டே கைஸ். ஸோ ரீபப்ளிக் டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிவ்அவே உண்டு. ஸோ கிவ்அவேட வின்னர் நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹாப்பி ரீபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கெட் க்ரோனோ அண்ட் P90 மொனைட் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டால், ஒரு மேட்ச் லேண்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கு பட் ரவுச்சரு, ஒரு மேட்ச் லேண்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைமண்ட் ராயல் வவுச்சரு, ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பேட்டில் ராயல் ஒரு கேம் லேண்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் ஃபைட்டர் வெப்பன் லூட் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. உண்மையிலே சூப்பரான ஈவெண்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி பார்ட்டி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 டேஸ் லாகின், இன்னும் ஒரு நாள் லாகின் பண்ணால் க்ரோனா கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் கொடுக்குற எந்த கேரக்டரும் உங்ககிட்ட இல்லை, ஆனால் லெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே 7 டேஸ்க்கு நீங்கள் லெவலப் பண்ணாலே அது வேஸ்ட்டு. ஸோ அதனால் லெவலப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி பார்ட்டியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சர்ஸ், ஜெய் கேரக்டர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரா கேரக்டர் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கெட் நியூ கன்ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடீம் ரிவார்ட்ஸில் வந்து இந்த P90 வந்து கொடுக்குறானுங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் சிங்கிள் அக்யூரசி, மேகசின் மைனஸ், டபுள் இன்டர்னா மன்னிச்சிக்க. ஸோ உண்மையில் நல்ல கண்ணா கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த ஃபயர் வார்க் 2021 டோக்கனை எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். 5 பேர் கில் பண்ணும், பூயா ஒரு மேட்ச்சு, வின் சிஎஸ் மோட், இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இரண்டா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப் 2021 நடக்கும்போது, ஸோ இதெல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் புது விஷயமா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இது ஆல்ரெடி வந்தது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீபப்ளிக் டே ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேஸ், 9 டேஸ் டு கெட் ஜெய் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணால் போதும், லாகின் பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நாம் வாங்க இந்த புது கேரக்டரை பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலாக இந்த புது கேரக்டரை பற்றி பேசணும் அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரோட OB26 அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜான்வரி இல்லை February 4 வந்து லான்ச் பண்ண போகிறது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் நம்மளுக்கு வரப்போகிற கன்ஃபார்ம் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கைலைலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டர் அது ஸ்கைலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இது கேரக்டர் மாதிரி கிடையாது. இப்போ எப்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜே அலாக்கு, அப்புறம் காஷ்மீர் கே இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு ஸ்கைலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் கேரக்டர் தான். ஸோ இது வந்து சாண்டூங் MTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியட்நாமோட ஒரு டிஜே. ஸோ அந்த டிஜேவை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ வியட்நாமோட ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து வர ஃபஸ்ட்டு ரியல் டைம் கேரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரோனோ இருக்குது, அப்புறம் காஷ்மீர் இருக்குது, அப்புறம் ஆலாக் இருக்குது, ஸோ பிரேசிலியன் கேரக்டர், அப்புறம் ஜெய் இருக்குது. ஜெய் வந்து லிஸ்ட்லேயே வச்சுக்கிறது ஏதாவது ஃபேமஸ் கேரக்டர் கிடையாது, பட் இது வந்து உண்மையிலே ஃபேமஸ் கேரக்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பவர் அப்படி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கரு, சாங் ரைட்டரு, அப்புறம் எக்ஸிக்யூட்டரு, வியட்நாம் ஆக்டரு, சிங்கர் ஆக்டர் கூட இவர். ஸோ சிங்கரு, சாங் ரைட்டரு, எக்ஸிக்யூட்டர் எல்லாமே மனுஷன் உங்களோட இருந்து எல்லாம் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா July 5, 1995 வந்து பிறந்திருக்காரு. ஸோ உண்மையில் நல்ல கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா இதோட பவர் கேட்டிங்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் மிரண்டுருவீங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த ஆர்டிஸ்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்டூங் MTP அப்படின் இருக்கு. அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இதோட பவரை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஓகே கைஸ், அந்த மிஸ்ட்ரி கேரக்டரை பற்றி நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்கைலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடிய சீன்ஸில் இந்த ஃபெப்ரவரி மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராப்டைட் தான் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. ஸோ மிஸ்டீரியஸ் கேரக்டர் அப்படின்ற பேர் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரோட மாடலுக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஆடம் மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, அதோடய பவர் அஃபிஷியலாக எல்லாமே லான்ச் பண்ணிட்டானுங்க, பட் ஆனால் அது யாரோட பவர் கொடுக்கறது, யாரை கொடுத்தா ஹிட் ஆகும் தெரில. ஸோ இப்போ வந்து நேற்று அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாமோட டிஜே சொன்ன இல்லையா, ஸோ அவரை வந்து ஸ்கைலேயர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ஸோ அவரை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க.
இந்த கேட்டோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளூவால் போடும்போது பேசிவ் பவர். இதுக்கு ரெண்டு பவர் இருக்குது ஆக்சுவலாக, ஒரே கேரக்டர் பட் ஆனால் ரெண்டு பவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்டிவ் பவர் வந்து இது மாதிரி க்ளூவால் உடைக்கும், லைனாக அஞ்சு க்ளூவால் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கூட ஆக்டிவ் ஸ்கில் வந்து உடைக்கும். ஸோ அது வந்து சார்ஜிங் டைம் 46 seconds. ஸோ அது மட்டும் இல்லாமல் 88 meters இருக்கிற மட்டும் தான் உடைக்கும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சு போகாது, அந்த சோனிக் வேவ் வந்து போகாது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பேசிவ் ஸ்கில் இருக்குது. இதோட பேசிவ் ஸ்கில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு க்ளூவால் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹேலாக் அட்டாச் பண்ணால் எப்படி நமக்கு ஹெச்பி வருது டக்கு டக்குன்னுட்டு. ஸோ 6.6 points இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்பி வரும் 6 seconds. 6 6 36 36 HP வரைக்கும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக இந்த க்ளூவால் இந்த கேரக்டரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ க்ளூவால் வந்து ஸ்டாக் இப்படி இப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5 glue அடிக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு க்ளூவால், இந்த பக்கம் க்ளூவால் அப்படின்னா, இந்த க்ளூவால் உடச்சதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் 46 seconds அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் க்ளூவால் உடைக்க முடியும். ஸோ அது மாதிரி கேட்டுருது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 glue போட்டு அட் அ டைமே உடைப்பாங்க. ஸோ 5 glue வரைக்கும் இது மாதிரி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதோட பவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா டிஜே எல்லாக்கும் தேவையில்லை, கேவும் தேவையில்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவும் தேவையில்லை. என்னது அப்படின்னா இந்த A124 அது மாதிரி கேரக்டர்ஸ் தேவை. பட் க்ரோனோக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. க்ரோனோ யூஸ் பண்ணுறவங்க க்ரோனோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு க்ரோனோட ஷீல்டு உடைமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ க்ரோனோட ஷீல்டு வந்து இது உடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ க்ளூவால் வந்து நம்ம போடுறோம், க்ளூவால் கண்ணை சுடும்போது உடையுது இல்லையா, அதே மாதிரி க்ரோனோ ஷீல்டும் சுடும்போது உடையுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பவரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரோனோ ஷீல்டும் உடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தெரியும். பட் ஆனால் உடையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதோட டெஸ்டிங்கை நாம் பார்த்துள்ளோம். க்ரோனோ ஷீல்டு போட்டு அந்த ஷீல்டை வந்து உடைக்க முடியுமா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இதில் வந்து உடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 88 meters இருந்தால் உடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா க்ரோனோ ஷீல்டை உடைக்க முடியாது. பட் ஆனால் இதோட சார்ஜிங் டைமோட க்ரோனோ சார்ஜிங் டைம் வந்து கம்மி. ஸோ அதனால் டக்குன்னு இன்னொரு ஷீல்டு போட்டுருவாங்க. பட் இதை போட்டு உடச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலோக்கோட பவரும் நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேரக்டரை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்குமே கிவ் வைக்குது. ஸோ கிவ் வின்னர் யார், எப்படி சூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 6700 தான் பார்த்துருக்காங்க. பட் பரவாயில்ல, ஸோ இதில் வந்து 217 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிவ் அவேல எப்படி நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஷேரை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து வீடியோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். அப்படின்லாம் இங்கேயே கூட இருக்குது. ஸோ இதுவே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த ரேண்டமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நம்ம வீடியோவோட லிங்க்கை போட்டோம் அப்படின்னா, ஸோ லிங்க்கை போட்டு ஸோ யார் வந்துட்டு ஐடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி ஸோ ஐடி நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்துட்டு 62 வந்துட்டு கிவ் அவேல வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ டூப்ளிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது, நான் இப்பயே சொல்லிட்டேன். ஸோ டூப்ளிகேட்னா ஒரே மாதிரி 2 times போகிறது வந்து ஒத்துக்கப்படாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அவங்களோட ஐடியை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களோட பேர் வந்து வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவரோட ஐடி தான் வின் பண்ணியிருக்கு, கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு நாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கேம்ஸ் கார்த்தியோட டாப் அப் வெப்சைட்டில் போயிட்டு, ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறதால தான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதெல்லாம் கட் பண்ணிடுறேன், தேவையில்லாமல் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐடியை போட்டு உள்ளே லாகின் பண்ணிடணும். ஸோ இன்வாலிட் பிளேயர் ஐடின்னு வருது என்னென்னு தெரியலையே. ஓகே, ஸோ இப்போ லாகின் ஆகுதா? ஓகே, லாகின் ஆகிடுச்சு. BBA ஹரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 100 diamonds வந்து டாப் அப் பண்ணி விட போகிறோம். ஸோ இவருக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுவார், ப்ரோ இது மாதிரி ரீசார்ஜ் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. 1 second கைஸ், இதை பே பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். 1 second பே கொடுத்துட்றேன். ஸோ பே வந்து கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 100 diamonds வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வின்னர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லிவ் லைக் யுவர் ஃபேஸ் இன்ட்ரோ அண்ட் ஃபேஸ் கேம் த்ரூ அவுட் த வீடியோ. வாவ், அவருக்கு வந்து ஃபேஸ் கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பெஸ்ட்டான கமெண்ட் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கிவ் அவேல வின் பண்ணலாம். ஸோ 100 diamonds உங்களுக்கும் காத்துட்ருக்கு. ஸோ அது நீங்கள் பண்ண வேண்டியதான் ஒரே விஷயம் தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட.
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் ஐடி நம்பர் அது மாதிரி போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வின் பண்ணால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டல் தென் சட்டா பபாய், பீஸ் நான் நவீன் இஸ் அவுட் டடா.